Hey guys, welcome back to my channel. So, this is the Manali trip part 3 video. First video in the description and card. If you want to see this video, you can see it. No problem. You can see it. You can see it. You can see it. You can see it. So, this video is already in the evening. So, evening 6 o'clock, you can see it. You can see it. So, you can see it. So, you can see it. So, you can see it. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கதையை நம்ம கன்டினியூ பண்ணலாம் ஓகேவா சோ நேத்து பஸ் புக் பண்ண உடனேமே நாங்க நைட்டே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா ஃளைட்டும் புக் பண்ணிட்டோம் ஃளைட்ல எது பெட்டரா இருக்கும் எந்த டைமிங் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு டெல்லி டு சென்னை ஃளைட்டும் புக் பண்ணிட்டோம் சோ டெல்லிக்கு வந்து பஸ் வந்து காலையில 6:30 க்கு போகும் நாங்க ஈவினிங் 4 o'clock வந்து ஃளைட் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்து புக் பண்ணிட்டோம் சோ இன்னைக்கு ஸ்லாங் வேலி போலாம்னு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பிளான் இருந்தது அப்புறம் செக் பண்ண வரைக்கும் என்ன ஆச்சுன்னா அங்க வந்து ஹெவி ஸ்னோ இருந்துச்சு ஸ்னோ இருந்தது அதனால எதுவும் வந்து ஸ்லாங் வேலி வரைக்கும் போகாதன்றதுனால ஓகே பிளான டிராப் பண்ணிட்டு அப்படியே எங்க ஹோட்டல்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேலயே வந்து ஹடிம்பா டெம்பிள் அப்படினு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு அதுவும் ஃபேமஸ் டெம்பிள் தான் அது வந்து ஒரு அரக்கிக்கான டெம்பிள் அப்படினு சொல்றாங்க பட் டீடைலா தெரியல ஒரு சின்னுண்டு கூரை மாதிரி தான் இருக்கும் சோ நடந்தே போனும் நடந்தே அப்படியே போற வழியில அப்படியே போட்டோ எடுத்து எடுத்துட்டு அங்க போய் சேர்ந்துட்டு சாமி கும்பிட்டு சின்னதா இருந்தது நிறைய டூரிஸ்ட் எல்லாம் நிறைய இருந்தது சுத்தி பார்க்க பார்க் எல்லாம் இருந்தது சோ எல்லாம் சுத்தி முடிச்சிட்டு வெளில வந்து டெம்பிள் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா வெளியில வந்து காலையில பிரேக்பாஸ்டே சாப்பிடல சரியான பசி சோ வெளியில வந்த உடனே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை அங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து நூடுல்ஸும் சிக்கன் மோமோஸும் சாப்பிட்டோம் செம டேஸ்ட் கரெக்டா அந்த டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ஹாட்டா செம ஸ்பைசியா கிடைச்சது கூட சரினா அங்க நி கீழ வந்து ரூம் வெக்கேட் பண்ணோம் வெக்கேட் பண்ணிட்டு அங்க ஆட்டோ கிடைச்சது கீழ வந்துட்டோம் பேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு ஷாப்பிங் ஏரியாக்கு வந்துட்டோம் சரி எண்ட் ஆஃப் தி டே இன்னும் ஒரு 4 ஹவர்ஸ் 3 4 ஹவர்ஸ் தான் இருக்கு அதனால கீழ வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஸ்டோல் அம்மாக்கு ஒரு ஸ்டோல் வாங்கிட்டு அப்புறம் நிறைய ஸ்நாக் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு லஸ்ஸி பாதாம் மில்க் அதுக்கு அப்புறம் மலாய் பானிபூரி அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் கடைசியா முடிச்சுட்டு லஞ்ச் ஒரு 3 o'clock ஆயிடுச்சு சாப்பிடுறதுக்கே லஞ்ச் ஒரு மட்டன் அந்த மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி வித் ரைஸ் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து இந்த பிரைவேட் பஸ் ஏரியா கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கும் அங்க வந்து சேர்ந்துட்டோம் பஸ் ஒரு 1 hour லேட் பட் கிடைச்சிருச்சு பஸ்ல ஏறி போர்ட் பண்ணிட்டோம் பஸ் வந்து ஒரு ஏசி பஸ் மல்டி ஆக்சல் பஸ்னா தெரியும் நிறைய பேருக்கு சோ உள்ளங் பிளாங்கெட் எல்லாம் வந்து இண்டிவிஜுவலா கொடுத்துருவாங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல சீட்டும் நல்ல புஷ் பேக் ஃபுல்லா இருக்கும் சோ ஃபுல்லா படுத்துக்கலாம் பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏசி பஸ்ங்கிறதுனால விண்டோ திறக்க முடியாது ஒரு எமர்ஜென்சினா விண்டோ திறக்க முடியாது டிரைவர் வந்து ஏறும்போது என்ன பண்ணா அப்படின்னா இவ்வளவு பெருசுக்கு ஒரு பண்டில் ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டே இருந்தா அது ஏன் அப்படின்னு எங்களுக்கு அப்ப தெரியல நாங்க பஸ் ஏறினதுக்கு அப்புறம் பஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாட்டுக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாம் அப்படி மெமரிஸ் எல்லாம் ருட்டீனா அப்படியே பாத்துட்டு ஐயோ போக போறோமே மணாலி விட்டு போக போறோமே அப்படின்னு பாத்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம் அப்புறம் ஒரு 8 o'clock ஆயிடுச்சு 8 o'clock ஆயிட்டு அந்த மோட்டல்ல வந்து நிப்பாட்டினா மோட்டல்ல நிப்பாட்டினோடனே அங்க நல்ல ஃபுட் நல்லா இருந்தது மோட்டல் மாதிரியே இல்ல நல்லா இருந்தது ஃபுட் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டு ரெகுலர் ஹோட்டல் மாதிரிதான் இருந்தது செம்மையா சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி இதுக்கப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு படுத்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரே சவுண்ட் அங்க இங்க இருந்து ஒரே சவுண்ட் எல்லாரும் வாமிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலா விட்டா பஸ் ஃபுல்லா கூட எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்பதான் தெரிஞ்சது அந்த கவர் ஏன் யூஸ் பண்ணாங்கன்னு ஃபுல்லா க்ளோஸ்ன்றதுனால எல்லாரும் அந்த கவரை யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க் பண்ண வேண்டியதா இருந்தது வாமிட் எடுக்கணும்னா ஒரு கவரை டிரைவர் கிட்ட போய் கேட்டனா கவரை கொடுப்பான் அதை ஃபில் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு பக்கத்துல இந்த லெப்ட் சைட்ல ஜன்னல் இருக்கும் அங்க தூக்கி போட்டுறணும் அதே மாதிரி டிரைவர் வந்து 1-2க்கு மேல கவர் எல்லாம் வாங்க கொடுக்க மாட்டான் அட் அ டைம்ல ஒரு கவர் தான் கொடுப்பான் அது எப்படி எனக்கு தெரியும்னா ஒரு கட்டத்துல நானும் எடுத்தேன் அந்த டைத்துல எனக்கு தெரிஞ்சது ஒரு கவர் டே ஒரு 4-5 கவர்னா அது குடுற அப்படின்னா கொடுக்க மாட்டான் ஒரே ஒரு கவர் தான் கொடுப்பான் சோ அதை வச்சுதான் நம்ம எடுக்கிற மாதிரி வரும் அதெல்லாம் முடிச்சு ஒரு 4 o'clock 5 o'clock வந்து டெல்லி வந்து சேர்ந்துட்டோம் டெல்லியில கொண்டு வந்து இறக்கி விட்டான் இறங்கினோடனே வந்து ஏர்போர்ட் போறதா ஏன்னா வந்து ஈவினிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து பிளைட் சோ ஏர்போர்ட் போறதா இல்ல ஏதாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்றதா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது இவன் அப்ப சொன்னா ரெஸ்ட் எடுத்துப்போம் ஏன்னா ரொம்ப நேரம் இருக்கு டைம் அதனால ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜ் ஏதாவது புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம் அந்த வேலை எதுவுமே பெருசா எங்களுக்கு கண்டிப்பா வந்து பிரஸ் போயிட்டு இருந்ததுனால அங்க பெருசா வேற எதுவும் ஹோட்டல்ஸ் அது எதுவும் புக் பண்ணி நம்மளால போக முடியல ஆட்டோஸ் அதெல்லாம் கூட ரொம்ப லிமிட்டடா தான் இருந்துச்சு சரி ஓகே இப்ப வெளில இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லன்றதுனால நாங்க மெட்ரோ ஸ்டேஷன் போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் பக்கத்துல இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல ஏர்போர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம்
வந்து பாத்தீங்கன்னா அங்கே பக்கத்துல ஒரு கேஎஃப்சி இருந்தது. பிரேக்ஃபாஸ்டுக்கு பெருசா அங்கிருந்த ஹோட்டல்ஸ் தான் தெரியல எங்களுக்கு, என்ன நல்லா இருக்குமான்னு கூட தெரியல. அதனால கேஎஃப்சி கொஞ்சம் தெரிஞ்சதாச்சுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கேஎஃப்சிலேயே முடிச்சுட்டு திரும்ப மெட்ரோ ஸ்டேஷனுக்கே வந்தோம். மேல இருக்க ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் எங்களை மாதிரி போடுறவங்களும் அங்கேயே உட்காந்துருந்தாங்க, வெளியில கீழே உட்காந்துருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம், கொஞ்சம் கிளீனா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்தா முடியல, நாங்களே எங்களோட இந்த பெட்ஷீட்டை கீழே போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம், போட்டோஸ் எல்லாம் பார்த்தோம், பேசணும், நிறைய டைம் இருந்ததுனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே படுத்துட்டோம். படுத்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு லாஸ்டா ஃபிளைட் எங்களுக்கு 3:15 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்சம் சென்னை காஸ்டியூமுக்கு வந்தோம். நிறைய உள்ள டி ஷர்ட் எல்லாம் இருந்ததுலாம் மாத்திட்டு சிங்கிள் காஸ்டியூமுக்கு மாறி அப்படியே வந்துட்டு செக் இன் இதுக்கு போர்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தோம். போர்டிங் பாயிண்ட் வெளியிலே ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஸோ அங்கே வந்து லைட்டா ஒரே ஒரு பிரியாணி மட்டும் அங்கேயே ஆளுக்கு பாதி பாதி ஷேர் பண்ணிட்டோம். ஷேர் பண்ணிட்டு ஃபிளைட் ஏறினோம். அஸ் யூஷுவல் 2.5 hours ஜேர்னி, சேம் இண்டிகோ ஃபிளைட் தான், அதனால பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. சேம் அதே மாதிரி கொண்டு வந்து சென்னையில இறக்கி விட்டான். இறங்கிட்டு உடனே நாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொன்ன அந்த தொலைச்ச ஜாக்கெட்டை வந்து லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட்ல போய் கேட்டோம். கேட்ட உடனே அவங்க வந்து இல்ல, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தாதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜாக்கெட்டும் கையில வந்துச்சு, ஆனா இவரு போய் ஜெராக்ஸ்க்காக தேர்னா ஜாக்கெட் இருக்குன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாக்கெட் இருக்குன்ட்டாங்க. பட் அதை வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்க ஆதார் கார்டு ப்ரூஃப், உங்களோட போர்டிங் பாயிண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ட்டாங்க. அங்க வந்து ஜெராக்ஸ் கடை எதுவுமே கிடையாது. சென்னை ஏர்போர்ட்ல ஜெராக்ஸ் கடை எங்கேயுமே பக்கத்துல கிடையாது, அவுட்டர்ல போய் தான் எடுக்கணும். அப்புறம் இண்டிகோலே போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு நானுங்க. அப்புறம் இல்ல, உன் ஃபிளைட்ல தான் நான் வந்தேன், போறப்பையும் உன் வீட்டுல தான் போனேன், வரப்பையும் உன் வீட்டுல தான் வந்தேன், ஒரு ஜெராக்ஸ் கூட எடுத்து கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கொடுத்துட்டேன். சோ நீங்க எப்பவுமே டிராவல் பண்றீங்க அப்படின்னா மறக்காம 2 copies ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா மேபி தேவைப்படலாம், உங்க ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கோட்டை வாங்கிட்டு வெளியில வந்தோம். வெளியில வந்துட்டு அஸ் யூஷுவல் சென்னை வந்தாச்சு. சென்னை வந்து மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு டீ குடிச்சோம். சென்னை டீ வேணும்னு இருந்தது, குடிச்சிட்டு வீடு கிளம்பியாச்சு. இதான் எங்களோட கம்ப்ளீட் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னி எங்களுக்கு வந்து நிறைய கத்து கொடுத்துச்சு, எப்படி ஒன்னா இருக்கணும், என்ன கஷ்டத்திலயும் சேர்ந்து இருக்கணும், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் நாங்க எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான ஒரு ஜேர்னியா தான் நாங்க இருந்தது. ஏன்னா எல்லாருமே போறதுக்கு முன்னாடி இப்படி பிளான் பண்ணும், அப்படி பிளான் பண்ணும், அங்க போனா பிரச்சனை ஆயிரும், இங்க போனா அங்க பிரச்சனை ஆயிரும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் நீங்க போற டைம் தான் முக்கியம். ரொம்ப பீக் டைம்ல போனா பிளான் பண்ணி தான் போனோம். நாங்க போனது வந்து பீக் டைம்னு சொல்ல முடியாது, அப்பதான் டிசம்பர் மாசங்கிறதுனால ஸ்டார்ட் ஆன பீக் டைம் வந்து ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ வந்து நாங்க போற டைத்துல எந்த பிளானும் பண்ணல. ஸோ எங்களுக்கு பஸ் கிடைச்சது, ஹோட்டல்ஸ் கிடைச்சது, ஆட்டோஸ் கிடைச்சது, எங்க போய் இறங்கினாலும் அது ஈஸியா கிடைச்சது. ஸோ நாங்க போறப்ப ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணதான், மத்த எதுவுமே அன்பிளான் கிடையாது. அங்கங்க போய் இருந்ததை செட் பண்ணி அப்படி இப்படின்னு நாங்க முடிச்சுட்டு ஒரு பக்காவா ஒரு பெரிய ட்ரிப்பே நாங்க முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆமா, நிறைய பேர் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹனிமூன் கண்டிப்பா நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணவே கூடாது. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பீரியட் தான் நான் சொல்லுவேன். நான் கல்யாணம் முடிச்சு ரெண்டு பேரும் ஒரு டிஃப்ரெண்ட் சோன்ல இருந்திருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு டீசென்டான ஏரியா தான் சாப்பிடணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும்னு இருந்திருப்போம். பட் ஆனா இந்த ட்ரிப்ல இருந்து நாங்க அதுதான் கத்துக்கிட்டோம். எதுனாலும் அட்ஜஸ்டிங்கா ரெண்டு பேரும் இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், என்ன கஷ்டம் எதுனாலும் கோத்ரூ பண்றதுக்கான மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதுதான் வந்து எங்களோட பெரிய லேர்னிங் ப்ராசஸா இருந்துச்சு. இப்போ எங்கனாலும் எதுவும் யோசிக்காம போற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, எனிவே இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடுச்சு. இதுவும் நம்ம மூணு பாட்டும் யாராவது மிஸ் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஒரு ஆள் நான் தேடிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம மூணு பாடு பார்த்தவங்க யாரா இருக்க போறீங்க அப்படின்ட்டு. சோ எனிவே இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல மறுபடியும் நாங்க கப்பலா கொடுக்க ட்ரை பண்றோம். இது கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு ட்ரிப்பு கூட போனோம், கொடைக்கானல் ட்ரிப்பு. அதுல பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல, ஏன்னா கொடைக்கானல் எல்லாருமே போவாங்க. பட் இருந்தாலும் இந்த வியூஸ் இந்த வீடியோ போற வியூஸ் வச்சுட்டு நாங்க பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றோம். எனிவே இன்னும் ஒரு வீடியோல மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.